டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா இதை செய்டா. டக்குன்னு எல்லாருக்குமே ஒரு விதமான கோபம் வருதில்ல, இதை பற்றி தான் இந்த வார வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து தமிழ் சினிமாவில் மாறாத சில விஷயங்கள். அதில் முதல் விஷயம் வந்துட்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அதாவது வந்துட்டு எந்த படமாக இருந்தாலும் வந்துட்டு நீ ஆம்பளையாக இருந்தால் இதை செய்டா, இல்லைனா நீ வந்துட்டு ஒரு பெண்டா, அதாவது வந்துட்டு பெண் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, நீ ஒரு பொட்டடா அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஏன், எதுக்கு? அதாவது வந்துட்டு நீ குறிப்பிட்ட இந்த ஜெண்டராக இருந்தால் மட்டும்தான் உனக்கு அந்த உரிமைகள்லாம் இருக்கா? நீ இந்த ஜெண்டராக மாறிட்டா அது அசிங்கமா? ஏன் இதை வந்துட்டு காலகாலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியவே இல்லை. நீ ஆம்பளையாக இருந்தால் தான் இதெல்லாம் செய்யணும், ஆம்பளையாக இருந்தால் மட்டும்தான் வீரம், பெண்ணாக மாறிட்டா அதெல்லாம் கிடையாது. அதை வந்துட்டு பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்துட்டு கோழை அப்படின்ற ஒரு டேர்முக்கு வந்துட்டு ஒதுக்கப்பட்டதாக தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாறணும் அப்படின்றது என்னுடைய முதல் கருத்து. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ எப்படி அந்த வார்த்தைகள்லேயே அவங்க சொன்னாங்கள்ல, அதே மாதிரி தான் இதுவும். அதாவது வந்துட்டு நீ ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்ட அப்படின்னா ஆணாக இருக்கலாம், நீ தோத்துட்டனா சேலையை கட்டிக்கணும்டா, பூ கட்டிக்கணும்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்பா இதெல்லாம் என்னப்பா ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு காலகாலமாகவே இது கடந்துட்டு வருது. இதெல்லாம் அப்போ பண்ணிருந்தாங்க வா, இப்போலாம் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போதே, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டாப் ஸ்டார் ஆக்ட் பண்ண ஒரு படம், டாப் ஸ்டார்னோடனே பிரசாந்த் அவர்கள் இல்லை, ஒரு முன்னணி நடிகர் வந்துட்டு நடித்த ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு கேம் நடக்கும். அந்த கேமில் வந்துட்டு ஒருத்தர் தோற்றுருவார். தோத்த உடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெண் அவங்களோட நைட்டியை மாட்டி விட்டுட்டு ஒரு கனகாம்பரம் பூவை வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அது வந்து அசிங்கமாக, அதாவது தோத்ததுக்கு அடையாளம் அந்த பெண்ணாக மாறிக்கிறது தான் அப்படின்றான ஒரு பிம்பத்தை கொடுப்பாங்க. இது எதற்காக பண்ணுறாங்க, இதுவரை அது தெரியாமல் பண்ணியிருந்தாலும் இனிமேல் அதை வந்துட்டு திருத்திக்கிட்டு மாற்றிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நெகட்டிவ் பார்வையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது இதை பாசிட்டிவாக பார்த்தவரை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்ற ஒரு படம், டேரக்டர் சசி அவர்கள் இயக்குனது. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஷாட் இருக்கும், அது வந்துட்டு சித்தார்த் அவர்கள், நடிகர் சித்தார்த் அவர்கள் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் அவர்களை வந்துட்டு அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து ஒரு நைட்டியை மாட்டி விட்டு கூப்பிட்டு வருவார். இதுக்கு அடுத்த ஷாட்லேயே வந்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்பாங்க, நீ ஏன் அந்த பையனுக்கு நைட்டியை மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அப்போது சித்தார்த் பார்க்குற அந்த பார்வை தான் நம்மளோட எல்லாத்தோட பார்வையுமாகவே இருக்குது. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன் அதை நீ அசிங்கப்படுத்தணும்னு தானே பண்ண, ஏன்னா உங்களோட சட்டை உங்களோட பேண்ட்டெல்லாம் போட்டுக்கும் போது நாங்கள் கம்ஃபர்டபுளாக தானே ஃபீல் பண்ணுறோம். டேய், நாங்கள் உங்கள் பேண்ட்டை போட்டுக்கிறப்போ எங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஏன் வந்துட்டு நீங்கள் அசிங்கப்படுத்துறதுக்காகவும் ஒரு ஈனமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே பெண்களோட உடைகளையும் பெண்களோட தோரணையும் மட்டுமே யூஸ் பண்ணுறீங்களே, அது ஏன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளை கேட்டிருப்பாங்க. நாங்கள்லாம் அவ்வளோ கேவலமான பிரிவுங்க இல்லை. அது சித்தார்த் அவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். இன்னொன்று, சரி பெண்களுக்கு இது பண்ணுற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டோமே, ஆண்களுக்கு நிறைய படங்களில் சொல்லுவாங்க, நீ ஒரு ஆம்பளை பிள்ளடா அழக்கூடாது, நீ என்ன பொண்ணா அழுதுகிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய படங்களில் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு படத்தில் தான் நடக்குது, இதெல்லாம் யாருப்பா எடுத்துக்க போகிறா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்பீங்க. இது ரியல் லைஃப்பில் கூட பிரதிபலிக்கக்கூடியது தான். நீங்கள் என்ன படத்தில் காட்டுறீங்களோ அதுதான் இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஏன், ஆண்கள்னால் அளவே கூடாதா, ஆண்கள் வந்துட்டு எமோஷனை வந்துட்டு வெளிப்படுத்தவே கூடாதா, பெண்களுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கா, தெரியலை, நீங்கள் தான் சொல்லணும். அடுத்தது, ஊர் சார்ந்து இந்த நிலத்தை சார்ந்து அசிங்கப்படுத்துகிற ஒரு பார்வை. நான் பேசிக்காக சென்னை கிடையாது, ஆனால் சில படங்களில் வந்துட்டு சொல்லுவாங்க, சென்னை கூவாத்து நாத்தத்தில் வாழ்கிற உனக்கே இது இருக்கான்னா தாமிரபரணி ஆற்றுல குளிச்சு வளர்ந்த எனக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரியான பார்வை. இது என்ன கைண்ட் ஆஃப் திங்கிங்னு எனக்கு தெரில. ஏன் அந்த ஆற்று தண்ணியில் குளித்தவங்கலாம் நல்லவங்க, இந்த நாத்தத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களா, இல்லை அவங்களாம் வீரம் இல்லாதவங்களா, என்ன கண்ணோட்டத்தில் அந்த மாதிரியான டைலாக்ஸ் வருது அப்படின்னு தெரில. இது மாதிரி நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், வந்து இந்த ஊரில் வாழ்கிற நீயெல்லாம் இதுவா, நாங்கள் தான் கெத்து அப்படின்ற மாதிரி ஊர் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு இனிமே கம்மி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நிறைய ஜாதி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போது வர டேஸில் வந்துட்டு நிறைய மாறிக்கிட்டு இருக்குது. ஜாதி கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்களும் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இதுலேயே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்லே இன்னொன்று இருக்குது. அதை வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருப்பாங்க, பாட்டெலாம் நல்லா ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அது வரையும் நல்ல எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. திடீர்னு அந்த சீனுக்குள்ளே வந்துட்டு
திருநங்கைகள் வந்துட்டால் அவங்க டச் பண்ணால் வந்துட்டு அப்படியே நிலையிற மாதிரியும், அவங்க தொட்டால் அது வந்து அசிங்கம், அவங்கள பார்த்தா அந்த ஒரு பார்வைக்கு வேற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருந்தது இப்போ லைட்டாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ராகுல் பிரபாகர். Taste the daily.